வணக்கங்க இன்றைய பதிவு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு கோவிலை பற்றியது தாங்க ஆந்திர மாநிலத்தின் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ளது லே பக்ஷி என்ற சிறிய கிராமம்ங்க பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்த பகுதியில் உள்ள கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கிறாங்க ஏன்னா லே பக்ஷி பகுதியில் அமைந்திருக்கும் கோயிலில் நிறைய அதிசயங்கள் புதைந்து கிடக்கிறதா சொல்கிறாங்க வெல்கம் டு தெலங்கானா லே பக்ஷிங்கிறது மருவி லே பக்ஷி அப்படின்னு கூப்பிடுறாங்கங்க லே பக்ஷி வந்து ரொம்ப சின்ன ஊருங்க அதனால ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவு இருக்காது அதனால நம்ம ஆன் தி வேலையே சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்காக இறங்கினோங்க இந்த ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் பிரணவ் இங்கே வந்து நாங்கள் மீல்ஸ் சாப்பிட்டோம் மீல்ஸ் ஓகேவாக தான் இருந்தது அதே மாதிரி பரோட்டா எல்லா ஷாப்லேயுமே கிடைக்குங்க ஆனால் பரோட்டா வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரமாட்டாங்க ஆல்ரெடி போட்டு ஃப்ரோசன் பரோட்டா இருக்குங்க அதுதான் தருவாங்க ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்ல அதனால தாங்க நான் இதை சொல்கிறேன் இது வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பு மாதிரி இருக்குங்க அதனால வந்து நம்ம சாப்பாடு வந்து பசங்களுக்கு நல்லா கொடுத்துடணும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம் அதனால் பக்கத்துலேயே ஒரு ஃப்ரூட் ஷாப் இருந்ததுங்க நாங்கள் வந்து அங்கே பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டோம் அங்கே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இப்போ நம்ம மெயின் ரோட்டில் தாங்க போகிறோம் போயிட்டே இருக்கும்போது ஒரு வளைவு வரும் அந்த வளைவில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஜடாயு இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் தொலைவில் நமக்கு அந்த கோவில் வந்துருங்க உள்ளே போய் நம்ம வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிக்கலாங்க அதுக்கு சார்ஜ் வந்து இங்கே பே பண்ணணும் காருக்கு வந்து 50 ரூபீஸ் நாங்கள் பே பண்ணோங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜடாயு தீம் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்கு இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க நீ நினைக்கிற மாதிரி தீம் பார்க் இல்ல வாக் பாத்து வாக் பாத்து அந்த மேல போறாங்க பாரு மேல மேல அங்க பாரு பாத்துவேன் இவ்வளவு தூரம் மேல ஏறணும் போலாமா அண்ணா ம் போலாம் இன்ன ஆவணும் அப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அதுதான் கோயில் அப்ப எங்க சாமி அங்க இருக்கு மாலை இப்போ நாம பாக்குறது தாங்க லே பக்ஷி கிராமம் புகழ்பெற்ற கோவிலுக்கு நாம வந்து சேர்ந்துட்டோங்க இந்த ஊரோட பெயர் காரணங்க
ராமரும் சீதையும் வனவாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராமரையும் லக்ஷ்மணரையும் ஏமாத்திட்டு சீதைய பறக்கும் விமானத்துல இலங்கையை நோக்கி தூக்கிக்கிட்டு ராவணர் புறப்பட்டுறாரு. அந்த சமயத்துல ராமருக்காக ஜடாயு அப்படிங்கிற பருந்து ராவணர்கிட்ட சண்டையிடுது. அதுல ஜடாயுவிற்கு காயம் ஏற்பட தரையில விழுந்துருதுங்க. அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் அங்க வராங்க. ராமர் எழுந்திரு பறவையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத்தகைய புராண நிகழ்ச்சி வந்து இந்த ஊர்ல நடந்ததால இதுக்கு லேபக்ஷி அப்படின்னு பெயர் வந்ததா புராணங்கள் சொல்லுதுங்க. தெலுங்கு மொழியில வந்து லேபக்ஷி அப்படின்னா எழுந்திரு பறவையே என்று பொருளுங்க. லேன்னா எழுந்திரு, பக்ஷினா பறவை. இது சிவனோட ஜடாமுடியிலிருந்து தோன்றிய வீரபத்ர சுவாமி கோவிலுங்க. பதினாறாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் முக்கிய அமைச்சரான விருப்பண்ணாவால கட்டப்பட்ட இக்கோவிலால கஜானாவே காலியாயிடுச்சான். இதை அறிஞ்ச அரசர் வந்து விருப்பண்ணாவோட கண்களை பிடுங்கி எறியுமாறு கட்டளையிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட விருப்பண்ணா வேதனையுற்று அவரோட கண்ணை அவரே பிடுங்கி கோவிலோட சுவற்றில எரிஞ்சிருக்காரு. அதற்கான தடயங்கள் வந்து இன்னமும் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. இதனால் அங்கே இருக்கும் கல்யாண மண்டபம் முழுதும் நிறைவடையாம பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கிய ஈர்ப்பாக ஏழு தலை நாகத்துடன் கம்பீரமாக வீற்றிருக்கும் சிவலிங்கமும் இக்கோவிலின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிற்பி தன் தாய் மதிய உணவை சமைத்து முடிப்பதற்குள் இந்த நாகத்தை செதுக்கி முடித்ததாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் என்பது கூடுதல் சிறப்புங்க. இதை நம்ம நிறைய போட்டோஸ்ல பார்த்துருக்கோங்க. சிற்பி எப்படி வடிவமைச்சிருக்காருன்னா மூன்று சுற்றுக்கலையுடைய நாகம் இருக்கு, அது மேல லிங்கம் இருக்கு, லிங்கத்தின் மேல வந்து உடை போல விரிஞ்ச ஏழு தலையை உடைய நாகம் இருக்குங்க. இது போல சிறப்பு அம்சம் கொண்ட இதை வந்து நம்ம உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கங்க. ஃபேஷன் டிசைனரால நிரம்பி வழியிற ஒரு இடம் கூட இதை சொல்றாங்க. பெண்கள் கட்டுற சேலைக்கான டிசைன்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் எடுக்கப்படுறதா சொல்றாங்க. இன்னொரு சிறப்புங்க, மிகப்பெரிய ஒற்றைக்கல் நந்தி இருக்குங்க.
இது ரொம்ப பெருசா இருக்குங்க நேர்ல போனீங்கனா உங்களுக்கு இதோட அழகு தெரியும் ரொம்ப அழகா இத வடிவமைச்சிருப்பாங்க இது தவிர ராவணரால தூக்கி செல்லப்பட்ட சீதையோட கால் தடம் வந்து நீர் நிரஞ்சி இப்பவும் காணப்படுறதா சொல்றாங்க ஸ்டாச்சு இருக்கு அங்க ராமர் பாதம் இருக்கு பாரு அங்க இருக்கு பாரு நம்ம பட்டு என்ன டைம் யானை தெரியுமா ராமர் பாதம் கவனத்தையே ஈர்க்கிற தொங்கும் தூண் இருக்குங்க இங்க போனா பக்தர்களோட கவனத்தை முழுசா தன் பக்கம் ஈர்க்கிற மாதிரி இந்த தூண் இருக்குங்க முடிந்தும் முடியாமலும் இருக்கிற கல் மண்டபத்துல நிறைய தூண்கள் இருக்குதுங்க அதுல இருக்கிற ஒரே ஒரு தூண் மட்டும் தரைய தொட்டும் தொடாமலும் அந்தரத்திலேயே மிதக்கிற மாதிரி இருக்குங்க தரைக்கும் தூணுக்கும் இடையில இடைவெளி இருக்குங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஆச்சரியமா அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தூண்ல அடிப்புறத்துல ஒரு துணியை விட்டு முழுசாவே வெளியில எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க போயிருந்தப்பவும் நாங்களும் முயற்சி செஞ்சோம் அங்க வந்தவங்களும் முயற்சி செஞ்சாங்க ஒரே ஒரு சின்ன இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் துணி வந்து ஈஸியா உள்ள போயிட்டு வந்ததுங்க ஆங்கிலேயர் வந்து இந்த தூணை அசைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த முழு கோயிலுமே வந்து அழியிற நிலை ஏற்பட்டுச்சாம் அது தொங்குற தூண் அப்படிங்கிறதுக்கு இதை தவிர வேற ஆதாரம் என்னங்க வேணும் அந்த சைடு வந்துருது இவ்வளோ அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த கோவிலை நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுங்க இந்த வழித்தடத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு எப்பயாவது உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்த கோவிலையும் விசிட் பண்ணுங்க ஃபேமிலி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை பார்க்கலாங்க ரசிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அழகான கோவிலுங்க இது மணியோட ஓசையை அமைதியாக கேட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு கோவில் சிற்பம் ஓவியம் இதுலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க அவசியமா சென்று பார்க்க வேண்டிய ஒரு பழமையான கோவில்ங்க கமலநயனராம் விமல சரணராம் கமலநயன விமல சரண பதித பவனராம் பதித பவனராம் ஜமக்கி ஜீவனராம் पतित पावन जनकी जीवन साधक सज्जन राम अयोध्या वासी राम अनंत रूप राम अयोध्या वासी अनंत रूप पतित पावन राम प
पतित पवन राम जानकी जीवन राम पतित पवन जानकी जीवन सरक सजन राम दशरथ नंदन राम दशमुख मदन राम दशरथ नंदन दशमुख मदन पतित पवन राम पतित पवन राम जानकी जीवन राम पतित पवन जानकी जीवन सदक सजन राम வணக்கம் சொல்லுங்க.